ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் பையனுக்கு வந்து உண்மை தெரியற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கான எபிசோடுக்குள்ள வந்து பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலாக ஆர்ட்டுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு வந்து கோல்ஃபுக்கு தெரியாதுல்ல, அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா நல்லா கேஷுவலாக எந்திக்கிறான். பக்கத்தில் பார்த்தா ஆர்ட்டே காணும். என்னடா இது, இவ்வளோ காலங்கத்தில் இவன் எங்கே போனா அப்படின்னு கோல்ஃப் வந்து சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த கேங்ஸ்டர் கேங் தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஏமா இது என்னம்மா, வாயில் ஏதோ தட்டுப்படுது அப்படின்னு இந்த ஒத்தக்க நாள் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா வாய்க்குள்ளேருந்து எதை எடுக்கிறாரு. பார்த்தா அது வந்து ஒரு பொண்ணோட கம்மல். இந்த கம்மலை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு இவங்க வந்து ஒரு பொண்ணை போட்டு தள்ளினாங்களே, அந்த பொண்ணை தான் துண்டு துண்டாக வெட்டி இவங்க இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க இந்த ரெண்டு பசங்களும் கொமட்டிக்கிட்டு வருது. அந்த பொண்ணு என்னன்னா ரொம்ப அசால்ட்டா அந்த கம்மலை வந்து எடுத்து போட்டுக்கிட்டு கொல்லணும், இதே மாதிரி அவங்களையும் கொல்லணும் அப்படி இந்த பொண்ணு வந்து ரொம்ப வெறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாம் ஓகேதாம்மா, ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒத்த கண்ணு வந்து கேட்க, அதுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு துருப்பு சீட்டு இருக்குல்ல, இவே நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படி இந்த பொண்ணு வந்து நாயை காட்டுறா. அப்போ நாயை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறாங்க போலையே. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா என்னடா இது, ஆட்டை வந்து எங்கேயும் காணுமே அப்படின்னு கோல்ஃப் வந்து ஆன்ட்டி வீட்டில் போய் கேட்க போகிறான். ஆன்ட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவன் வந்து மொட்டை மாடியில் இருக்கான்ப்பா, அங்கே போய் பேசு அப்படின்னு ஆன்ட்டி வந்து சொல்ல, ஓகே ஆன்ட்டி இப்போ போகிறேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து போகிறான். அட இருப்பா, உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு ஆன்ட்டி வந்து போகிற கோல்ஃப் வந்து நிறுத்தி கேட்பாரு. அவங்ககிட்ட வந்து உண்மையாரு, அவன் எது பேசினாலும் கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஆன்ட்டி வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கோல்ஃப் வந்து எதுவுமே புரியல. இப்போ பார்த்தா அவன் வந்து மேலே போகிறான். ஆட்டை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான். என்னடா ஏதாச்சும் பிரச்சனையும் என்ன, எதுக்கு இப்படி இருக்க, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனை என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு கோல்ஃப் வந்து கேட்க, டேய் என் பிரச்சனையே நீ தான்டா, ஏண்டா என்கிட்ட இந்த விஷயத்த வந்து நீ சொல்லவே இல்லை அப்படின்னு ஆட்டு வந்து கேட்டுட்டு இருக்கான். டேய் நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கோல்ஃப் வந்து கேட்க, தெரியாத மாதிரி நடிக்காத, என்னை அடித்தது வந்து நீ தானே, இத்தனை நாள் வந்து என்னை அடித்தது யார், எனக்கு எப்படி அடிபடுச்சு இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன், ஏதாச்சும் ஒரு வார்த்தை வாயத்தை சொன்னியாடா, நீ என்னையே ஏமாத்திட்டீல அப்படின்னு இவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். டே டே தயவுசெய்து என் மேலே கோவப்படுறதுடா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இனிமேலும் நீ சொல்கிறது வந்து நான் கேட்பேன்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு ஆட்டு வந்து கோச்சுக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டான். அவனை சமாதானப்படுத்த கோல்ஃபும் பின்னாடி போகிறான். கோல்ஃப் இப்போ நீ போகிறது சரியில்லைப்பா, அவனே கொஞ்சம் கவுண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீ போய் பேசு அப்படின்னு ஆண்டி வந்து கோல்ஃப் வந்து நிறுத்துறாங்க. இப்போ நடந்த பிரச்சனையில் வந்து கோல்ஃப் வந்து ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டான். அவனை பார்த்தா தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். பிறகு அவனை சமாதானப்படுத்த கஸ் தான் போகிறான். டேய் நீ அவனை வந்து உண்மையாகவே லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கஸ் வந்து கேட்க, ஆமாடா உண்மையாக ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்கிறான். அப்போனா எப்பார் நான் சொல்கிறது கேளு, எப்படியாச்சும் அவங்ககிட்ட வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிடு, அதுதான் ஒரு நல்ல லவ்க்கான அடையாளம், நம்பிக்கை தான் முக்கியம், அதை நீ கண்டிப்பாக பண்ணு, கண்டிப்பாக உன்னை வந்து புரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு கஸ் வந்து கோல்ஃப் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா இந்த ஆர்ட் வந்து ஆண்டி முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். சரி சரி அழக்கூடாதுப்பா, அதான் ஆண்டி வந்து பக்கத்தில் இருக்கீங்கள அழக்கூடாது அப்படின்னு ஆண்டி வந்து இவனை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஆண்டி ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆட்டு வந்து ஆன்ட்டிக்கிட்ட வந்து கேட்குறான். எப்பாருப்பா அதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வந்து பொறுத்தது, ஆனாலும் பார்த்தேன்னு வச்சுக்கோ இந்த உலகத்தில் வந்து பர்ஃபெக்டானவங்க அப்படின்னு யாருமே கிடையாது, தப்பு செய்யாத மனுஷங்க தான் யார். ஆ நீ இருந்தும் உனோட வாழ்க்கையில் வந்து பண்ணியிருப்ப, அவனும் பண்ணியிருக்கான், ஏன் நானும் கூட பண்ணியிருக்கேன், என்ன இது வந்து பார்த்தனையே உன் மேலே உள்ள லவ்வில் தான் அவன் வந்து இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து சொல்லாமல் இருந்திருப்பான், மற்றபடிலாம் எதுவும் இருக்காதுப்பா அப்படின்னு ஆன்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தா ஆர்ட்டோட மனசு வந்து அதை ஏற்றுக்க மறுக்குது. அவன் என்கிட்டே உண்மை மறைச்சிட்டாம்ல அப்படின்னு ஆர்ட் வந்து ரொம்ப கொந்தளிக்கிறான். இங்கே பாருப்பா உண்மையை புரிஞ்சுக்கோ, இவ்வளோ நாள் வந்து என் ஹஸ்பண்டுன்னு பேசிக்கிந்தேம்ல, அவருக்காக தான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிந்தேம்ல, ஏன் அவரே பார்த்தா ஏகப்பட்ட தடவை வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் செஞ்சுருக்காரு, ஆனால் எத்தனை தடவை பிரச்சனை பண்ணாலும் அவர் வந்து என்னை வந்து எங்கேயும் விட்டு கொடுவே மாட்டார், அவர் வந்து என் பக்கத்துல தான் இருப்பார், இதுதான் பல்லவ் மனுஷன் வந்து பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க, நாம தான் புரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றது சகஜம்தாப்பா அப்படின்னு ஆன்ட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆன்ட்டி அவன் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான், இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு ஆட்டு வந்து ரொம்ப கோவப்படுறான். ஏ பாருப்பா
நானே பார்த்தேன்னு ஏன் என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி தப்பு பண்ணுவார், அதுக்காக எனக்கே பார்த்தேன்னு ஏன் கொலை பண்ணணும்னு தோணும், அதுக்காக கொலை பண்ணியிருக்கேனா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக பார்த்தா கோவம் வரும்போது அந்த கோவத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாமல் சில பேர் வந்து டக்குன்னு கையை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் கோல்ஃப் வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பான்ப்பா. எப்பாரு அவனை புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் வந்து பெர்ஃபெக்ட்னு யாருமே கிடையாது. கண்டிப்பாக எல்லா மனுஷங்களுக்குமே கோவம் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கும். அவன் உன்னை வந்து உண்மையாக லவ் பண்ணுறான், அவன் லவ்வை புரிஞ்சுக்கோ. அவனை மாதிரி ஒருத்தர் வந்து நீ மிஸ் பண்ணிடாதப்பா, போய் பேசு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆண்டி வந்து எப்படியாப்பா ஆர்ட்டை வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. ஆர்ட்கிட்ட வந்து என்ன தான் இப்படி பேசினாலும் அவனுக்கு இன்னும் கோல்ஃபை பார்க்க மனசே வரல போல இருக்கு. கோல்ஃப் வந்து ஆர்ட்டை வந்து பார்க்க வரான். ஆண்டி நான் வந்து ஆர்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு கோல்ஃப் வந்து கேட்குறான். எப்பாருப்பா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு சரியா, அவனே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசுவான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு ஆண்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆண்டி நான் பண்ணது வந்து தப்பு தான், அது அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப வலிக்குது, என் சார்பாக என்னோட மன்னிப்பு வந்து அவன்கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு கோல்ஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். இதை எல்லாத்தையும் பார்த்தா இந்த ஆட் பையனும் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த ஆட்பை வந்து என்ன நினைச்சான்னு தெரில, அவனே போய் கோல்ஃபிட்ட வந்து பேச போறான். இப்போ சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, இனிமேல் வந்து நமக்குள்ள வந்து எந்த சீக்ரெட்டும் இருக்கக்கூடாது, எல்லா உண்மையும் இப்பயே என்கிட்ட சொல்லு அப்படின்னு இவன் வந்து கேட்க கோல்ஃபு என்ன பண்றான்னு பார்த்தா நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம விழாமறையே சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் வந்து சூசைட் வந்து ட்ரை பண்ணிப்பாம்ல அந்த வீடியோ அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு காமிச்சு இவன் வந்து எல்லாத்தையும் எப்படியோ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டான். டேய் நீலாம் டாக்டராடா, உன்னை நீயே கொலை பண்ண பார்த்துருக்க, இப்படிலாம் நீ கூட பண்ணுவியா என்ன அப்படின்னு ஆட்டு வந்து இவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். கோல்ஃப் என்னன்னா டே சாரிடா சாரிடா அப்படின்னு சாரியாக கேட்டு இருக்கான். சரி சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ நான் வந்து உன்னை மன்னிக்கணும்னா நீ என்ன வந்து கிட்டார் வச்சு அடிச்சில, நான் வந்து உன்னை சேர் வச்சு அடிக்கட்டுமா அப்படின்னு ஆட்டு வந்து கேட்குறான். என்னது அடிக்க போறியா அப்படின்னு கோல்ஃப் வந்து முழிக்கிறான். டே ஜோக் பண்ணேன்டா, நேரே ஜோக் பண்ணேன்டா, ஜோக் எது ரியல் எதுன்னு கூட தெரியாமல் இருக்கியே அப்படின்னு ஆட்டை பார்த்தா செல்லமாக அவனை வந்து ஒரு தட்டு தட்டுறான். பார்த்தா அவனுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துல வந்து தட்டிட்டா போல இருக்கு. அவன் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ வலிக்குதா வலிக்குதா அப்படின்னு ஆட்டு வேற அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். பாத்தியா ஏமாத்திட்டேம்ல அப்படின்னு கோல்ஃப் வந்து அவனை பிடிச்சி வச்சு சும்மா 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 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸாக போய் கிஸ் கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கான். இப்பனும் பார்த்து கரெக்டா கசு ஆண்டியும் வந்துட்டாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போலயே, ஏதோ சதம் கேட்குது போலயே அப்படி இவங்க ரெண்டும் வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அது அது வந்து நாங்க வழி தவறி வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஏதோ உளறிட்டு வெளியே போயிட்டாங்க. நம்மளோட ஹீரோஸை வந்து கிஸ் கொடுக்க விட மாட்டாங்க போலயே. அடுத்து எப்படியப்பா பிரச்சனைலாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுல, நம்ம ஹீரோஸு கஸ்ஸு ஆண்டி அப்படி இப்படின்னு எல்லாருமே நல்லா ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதிலே பார்த்தா கோல்ஃப் வந்து ஆட்டை வந்து விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிருக்கான். சே இதெல்லாம் பார்க்க ரொம்ப பொறாமையாக இருக்குப்பா, எனக்கு எந்த ஆள் இல்லையே அப்படின்னு ஆண்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ ஆண்டி அதை நான் இருக்கேம்ல, இந்தாங்க நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு கஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு இருக்கான். இந்த உலகம் அழியிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எவ்வளோ நாள் வந்து நான் இப்படி உட்காந்து சாப்பிட போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு கஸ் வந்து போகிற போக்கில் ஒரு பேச்சை விட்டுருக்கான். இதை கேட்டோடனே கோல்ஃப் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா சட்டுன்னு எழுந்திரிச்சிட்டான். சட்டுன்னு எழுந்திரிச்சவன் ஆட்டை கூப்பிட்டுட்டு டேய் இங்கே பாரு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிடுவியா அப்படின்னு கோல்ஃப் வந்து கேட்க டே டே இவ்வளோ க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறியே நான் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு இந்த ஆண்டி வந்து வேகமாக எந்திக்கிறாங்க. ஐயோ ஆண்டி அவன் உங்களை கேட்கல ஆர்ட்டாக கேட்டான், ஆர்ட் நீ பதில் சொல்லுப்பா அப்படின்னு கஸ் வந்து சொல்கிற. ஆர்ட் என்ன சொல்லுவோம் அவனும் வைக்கப்பட்டுக்கிட்டே ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். பிறகு என்ன கோல்ஃபுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா இவங்கன்றதுக்கும் முறப்படி கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு வெட்டிங் ஹாலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க தான் பார்த்துருப்பாங்களே ஒரு வெட்டிங் ஹாலை, அங்கேயே போய் இவங்கன்றதுக்கும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டி வந்து பாதிரியார் மாதிரி பெர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை பார்த்தா அஃபிஷியலாக முடிச்சிட்டாங்க. அஃபிஷியலாக முடிச்சாச்சுல, அடுத்து என்ன நம்மளோட ஹீரோஸ் வந்து கிஸ் கொடுக்குற சடங்கு தான் போய்கிட்டு இருக்குது. கிஸ்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ வெளியே இருந்து சத்தம் கேட்குது. ஐயோ ஏதோ தப்பாக இருக்குது, சத்தம் வந்து பலமாக கேட்குதே, நம்ம இருக்கிறது நல்லதில்லை, வாங்க போயிடலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன போகும்போது ஆண்டியோட ஸ்கார்ஃப் வந்து கீழே விழுந்துருச்சு. ஆண்டி வந்து அதை எடுக்க போகிறாங்க. ஐயோ ஆண்டி இப்போ இதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை, டக்குன்னு வாங்க அப்படின்னு கஸ் வந்து ஆண்டியை கூப்பிட்டு போயிட்டான். இப்போ வர்றது யாருன்னு பார்த்தா இந்த கேங்ஸ்டர் கேங் தான். அந்த கேங்கில் உள்ளவங்க நான் ஏன் கூப்பிட்டு வந்திருக்காங்க,
அந்த நாயை பார்த்தா அந்த ஸ்கார்ஃப் வந்து அப்படியே மோப்ப முடிக்குது. மோப்ப முடிச்சு அப்படியே பார்த்தா இவனோட அப்பார்ட்மெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்குது. நம்மளோட ஹீரோஸ்க்கு பார்த்தா இப்போ வந்தது வந்து இந்த கேங்ஸ்டர் கேங்கு அப்படின்னு எதுவுமே தெரியாது. நம்மளோட ஹீரோஸ் வந்து கல்யாணம்லாம் முடிச்சிட்டாங்களே, அதனால இப்போ பார்த்தா நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. இப்போயாச்சும் கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போன்னு பார்த்து கஸ் வந்து வேகமாக வந்துட்டான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, டேய் என் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கானடா, நார்த் சைடில் உள்ள பங்கர் வந்து இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது, நம்ம இப்போ கிளம்புனோன்னா சீக்கிரம் போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு கஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே நம்ம பசங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ஆண்டியை போய் மறுபடியும் கூப்பிடுறாங்க. வாங்க ஆண்டி நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு பசங்க போய் ஆண்டியை வந்து கூப்பிடுறாங்க. ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இல்லைப்பா எப்படியும் பார்த்தா என்னோட ஆயுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் தானே இருக்க போகுது, நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு ஆண்டி வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்களுக்கு வந்து விட்டு போக மனசே இல்லை. ஆண்டி ப்ளீஸ் வந்துடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. இருந்தாலும் பார்த்தா ஆண்டி வர்ற மாதிரியே இல்லை. ஏ பாருங்கப்பா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நான் இங்கேயே செத்து போயிடுறேன் சரியா, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ம் சாப்பிடுங்க, நீங்கள் போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து தேவையில்லை, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு இந்த ஆண்டி வந்து எல்லாத்தையும் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் வந்து நல்லா ஹாப்பியாக உட்காந்து பேசி இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த கேங்ஸ்டர் கேங் வந்து எப்படியோ இவங்களோட அப்பார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் உள்ள பக்கம் வந்து ஹாப்பியாக பேசி இருக்காங்க. இப்போன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. ஐயோ ஆண்டி வெளியே போகாதீங்க, எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது அப்படின்னு கோல்ஃப் வந்து தடுத்து நிறுத்துறான். ஆனால் அந்த ஆண்டி வந்து கேட்குற மாதிரியே இல்லை. வெளியே வர நாய்க்குட்டி சத்தம் கேட்குதா, ஐயோ அது என்னோட நாய்க்குட்டி சத்தம் தான் அப்படின்னு ஆண்டி வந்து வேகமாக எஞ்சி போகிறாங்க. வெளியே பார்த்தா கன் சவுண்ட் வேற கேட்குது. பார்த்தா அவங்க வந்து நாயே போட்டு தள்ளிட்டாங்க. நாயை போட்டு சொல்லிட்டு இவங்க வந்து கூலாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தா கைடு வேற கன் வேற வச்சுருக்காங்க. கன் பாயிண்ட்ல எல்லாத்தையும் பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கஸ் வந்து கேட்குறான். என்னது என்ன நடக்குதா, இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து செம கடுப்புல பேசுறா. கோல்ஃப் என்ன பண்ணுறான்னு பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்துல வந்து சூடு தண்ணி இருக்குது, அதை எப்படியோ எல்லாரு மேலே ஊற்றி கொஞ்ச நேரம் கவனத்தை வந்து திசை திருப்பிடுறான். கஸ்ஸும் பார்த்தா போராடிக்கிட்டு இருக்கான். டிக்கிற போங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு கஸ் வந்து எப்படியோ கோல்ஃபையும் ஆட்டையும் வேக வேகமாக அனுப்பிவிட்டான். கோல்ஃபோ ஆட்டும் பார்த்தா கோல்ஃபோட பிளாட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் கோல்ஃப் வந்து கன்னெல்லாம் எடுத்து ரெடியாக இருக்கான். டே ஆட்டு நீ வெளியே வராத, என்ன நடந்தாலும் சரி வெளியே வராத, இந்த ரூம்லேயே இரு அப்படின்னு கோல்ஃப் வந்து அவனை மறைச்சி வச்சுட்டு வெளியே போகிறான். பார்த்தா இந்த கேங்ஸ்டர் கேங் வந்து கஸ்ஸை வந்து அப்படியே பார்த்தா கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவனை விட்டுருங்க அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்கிறான். இவனுங்களை பார்த்தா விடுற மாதிரியே இல்லை. அவனுங்க அவனால தானே என் பாய் ஃப்ரெண்டு செத்து போனான், அவனை நான் கொல்லணும் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து ரொம்ப கொலவெறியில் பேசியிருக்கா. இப்பாரு அவன்லாம் இங்கே இல்லை, அவன் எந்த ஓடி போயிட்டான் அப்படின்னு கோல்ஃப் வந்து சொன்னாலும், எவ்வாறு என்கிட்ட காது குத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவன் இங்கே தான் இருக்கானே நல்லா தெரியும் அப்படி இந்த பொண்ணு வந்து கண்ணை நீட்டுறா. என்ன நீ மட்டும் தான் கண்ணை நீட்டுவியா, நான் நீட்ட மாட்டேனா அப்படின்னு கோல்ஃப் வந்து கண்ணை நீட்டுறான். என்ன ஸ்கூலுக்கு போகிற வயசில் கண்ணெல்லாம் வச்சிருக்கியா, சுட தெரியுமா உனக்கு, ஆ அது எப்படி பிடிக்குன்னு தெரியுமா அப்படி இந்த பொண்ணு வந்து ரொம்ப பேசுகிறா. கோல்ஃப் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒரு பதட்டத்தில் வந்து ட்ரிக்கரை வந்து அழுதிட்டான். அது பார்த்தா உள்ளட் வெளியே வந்து இந்த பொண்ணு செத்து போயிட்டா. இந்த பொண்ணு செத்தத்தை பார்த்தோடனே அவனுக்கு ரெண்டு பேரும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி நம்மளோட ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. லாங் ட்ராவல் பண்ணி கடைசியில் பார்த்தா காலங்காத்தால் பக்கத்தில் உள்ள இன்னொரு கிராமத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து பெட்ரோல் இல்லை, அதுக்கடுத்து என்ன பண்ண அப்படின்னு நம்மளோட ஹீரோஸ் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோட கையில் பார்த்தா அந்த ஆண்டியோட ஃபோட்டோ இருக்குது. கோல்ஃபுக்கும் பார்த்தா அந்த ஆண்டியை பற்றி நினப்பு தான் வந்து வந்து போய்கிட்டு இருக்குது. சே என்னால் தானே நான் பண்ண தப்பால் தானே இப்போ அந்த ஆண்டி வந்து இறந்து போயிருந்தாங்க. சே நான் ஒட்டி இப்படிலாம் பண்ணாமிருந்தேன்னா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து உயிரோட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே, இதெல்லாம் என்னோட தப்பு தானே அப்படின்னு கோல்ஃப் வந்து ரொம்ப அழுகுறோம். டேடே அழுகாதடா, இப்போ ஆண்டி மட்டும் இருந்தாங்கன்னு ஏன் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க சரியா, அழுகாத தயவுசெய்து அழுகாத, இது ஆண்டிக்கு பிடிக்குமா பிடிக்காதுல்ல தயவுசெய்து அழுகாம இருடா அப்படின்னு கஸ் வந்து எப்படியோ கோல்ஃப் வந்து சமாதானப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆட் வந்து இப்போதான் கண்ணை முடிக்கிறான். அவன் கண்ணை முடிச்சோடனே ஆண்டி நினச்சி அழுக ஆரம்பிச்சிட்டான். இவனை சமாதானப்படுத்த கோல்ஃப் போகிறான். அவன் பார்த்தா அழுதுகிட்டே இருக்கான். கோல்ஃப் வந்து எப்படியோ பேசி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்து ஒரு கிஸ்ஸை கொடுத்து சமாதானப்படுத்திடுறான் அப்படின்னு கோல்ஃப் வந்து கிஸ்ஸை கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா கஸ் வந்து கரெக்டாக வந்துட்டான். டேய்
எந்த இடத்துலையும் பெட்ரோலே கிடைக்கிற மாதிரி தெரில. பேசாமல் நான் வந்து பக்கத்து கிராமம் இல்லை இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் காரு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு தாசுவத்து பார்க்க போகிறோம். என்னது நீ போறியா? நைட்டு ஃபுல்லாக நீ தானே ட்ரைவ் பண்ண, நீ போகிறது இப்போ சரியாக இருக்காது, நாங்கள் ரெண்டு பேருமே போகிறோம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தான் பெட்ரோலை வாங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிறப்பவே பார்த்தா சீனரிஸ்லாம் செமையாக இருக்குது, உலகெல்லாம் அழிய போதில்ல, அதனால பார்த்தா இந்த உலகமே இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தா புதுசாக கல்யாணம் ஆன இவனோட ஆள் வேற இருக்காங்க, கோல்ட் வந்து சும்மா இருப்பானா அவனை பார்த்துக்கிட்டே பார்த்தா ரொமான்டிக்காக ஒரு பாட்டு பாடி இருக்கான், ரொமான்டிக்காக எப்படியாச்சும் பாட்டு பாடி கீஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இவனில் ரொமான்டிக்காக இருக்க விடவே மாட்டாங்க போலயே. அங்கிட்டு பார்த்தா ஏதோ கன் சவுண்ட் வந்து கேட்குது, முன்னாடி பார்த்தா ஒரு ஆள் வந்து செத்து கிடக்குறாரு. டேய் நம்ம இந்த பக்கம் வழியாக போகிறது நல்லதில்ல, நம்ம திரும்பி போகிறதா நல்லது அப்படின்னு நம்மளோட ஹீரோஸ் வந்து திரும்பி போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா கஸ்ஸை காணும், சே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்குது, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, அவன் அவனை பற்றி நினைக்கிறானா அப்படின்னு கோல்ஃப் வந்து கஸ்ஸை பிடிச்சி திட்டிருக்கான். டே 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 கொஞ்சம் பொறுமையாரு, அவர் வந்துடுவார், ஏவா எந்த உட்காரு அப்படின்னு ஆட் வந்து எப்படியும் அவனை பேசி சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறான். இப்போன்னு பார்த்தா ஆட் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, டே கோல்ஃப் என் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்டா, நம்ம ஸ்ட்ரைட்டாக பங்கர் போகிறது தான் நல்லது, என் வீட்டில் உள்ள ஆளுகளும் அங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆட் வந்து சொல்லியிருக்கான். இல்லைடா உன் ஃபேமிலியில் உள்ளவங்க உனக்காக ஏதாச்சும் விட்டுட்டு போயிருந்தா நம்ம அங்கே போகிறது நல்லது தான், சரியா நம்ம போகிற பாதையில் தானே உன்னோட வீடு இருக்குது, கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு ஆட் வந்து சிரிக்கிறான், நம்ம மேலே இவ்வளோ கேரிங்கா அப்படின்னு ஆட் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நீ சிரிக்கும் போது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கடா அப்படின்னு கோல்ஃப் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓ நான் சிரிக்கும் போது மட்டும்தான் சூட்டாக இருக்கேனா, அப்போ இந்த மாதிரி போஸ் கொடுத்தா நல்லா இருக்கேனா நல்லா இல்லையா அப்படின்னு ஆட் வந்து மூஞ்ச வந்து கோணல் மணலாக வச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்க கோல்ஃப் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்பயும் நான் பார்க்க க்யூட்டாக இருக்கேனா அப்படின்னு ஆட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு கோல்ஃப் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா கேக்கப் கேட்கணும்னு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நான் பார்க்க அக்லியாக இருக்கேனா என்ன அப்படின்னு ஆட் வந்து கோச்சிக்கிட்டான். சரி 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 கோச்சிக்காத, இங்கே பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கோல்ஃபும் பார்த்தா மூஞ்ச வந்து கோணல் மணலில் வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் வந்து நல்லா சிரித்து பேசியிருக்காங்க. இப்போதான்ப்பா பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் மறந்து நம்மளோட ஹீரோஸ் வந்து சிரித்து பேசியிருக்காங்க. அப்படியே பார்த்தா கிஸ் கொடுக்கலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் போய்கிருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக கஸ் வந்துட்டான். அட போங்கடாடே ஹீரோஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவனுங்க எத்தனை தடவை அட்டன் பண்ணாலும் எவனாச்சும் உடல் வந்து கெடுத்து விட்டுருதாங்க, உலகமே அழிஞ்சாலும் இவனுங்க கொடுக்க மாட்டாங்க போலயே. கஸ்ஸும் பார்த்தா இப்போ வந்துட்டான். டேய் நான் அங்கிட்ட வந்து பெட்ரோல் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போனேன்டா, அங்கிட்ட எதுவும் பெட்ரோல் இருக்கிற மாதிரி தெரில, எனக்கு வந்து இந்த விசிட்டிங் கார்டு தான் கிடச்சிச்சு, பக்கத்தில் வந்து எங்கேயோ கேஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம அங்கே போனால் நமக்கு வந்து கண்டிப்பாக பெட்ரோல் கிடைக்கும், வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு கஸ் வந்து சொல்ல, வேறு எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க உடனே போகலாம் அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோஸ் வந்து இவனோட பயணத்தை வந்து அப்படியே நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா இந்த கேங்ஸ்டர் கேங்கில் வந்து இவள் பார்த்தா ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க, அவங்க சும்மாவே விடக்கூட சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு இந்த ஒத்தக்கன் வந்து துள்ளி குதிக்கிறான். இவங்களை பார்த்தா அவங்கள போட்டு தடுறது வந்து வெறித்தனமாக இருக்காங்க. இதுக்கே பார்த்தா ஆர்ட்டோட ஐடி கார்டு வந்து கிடைக்கிது, அதில் வந்து ஆர்ட்டோட அட்ரஸ்ஸு அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் அந்த ஐடி கார்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதுவே போதுமே இவன் வந்து தேடி கண்டுபிடிச்சி வர்றதுக்கு, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இவனுங்களை பழிவாங்க இவங்க வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டனோட ஹீரோஸை பார்த்தா பெட்ரோலை தேடி போய்கிட்டு இருக்காங்க. என்னடா இது பெட்ரோலை தேடி போய்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கோம், இன்னும் வந்து தேடி கண்டுபிடிச்ச பாடா இல்லையே என்ன பண்ண அப்படின்னு நம்மளோட ஹீரோஸ் வந்து குழம்பி போய் இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா ஒரு வீடு இருக்குது, சரி ஏதாச்சும் உள்ளே கிடைக்குதான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு நம்மளோட ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆட்டும் கஸ்ஸும் உள்ளே போயிட்டாங்க. கோல்ஃப் என்னன்னா உள்ளே வரவே மாட்டேன், டேய் உனக்கு என்ன பிரச்சனை உள்ளே வா அப்படின்னு ஆட்டு வந்து கூப்பிட்டு இருக்கான். டேய் உனக்கு தெரியாதுல்ல என் தம்பிக்கு வந்து பெயினாக பயம், அதான் அவன் வந்து வெளியவே நிற்கிறான் அப்படின்னு கஸ் வந்து கோல்ஃபோட மானத்தை வந்து வாங்கிட்டான். டேய் நீ ஒரு டாக்டர் தானே இதுக்கெல்லாம் பயப்படலாமா உள்ளே வாடா அப்படின்னு ஆட்டு வந்து எப்படியோ அவனை திட்டி உள்ளே கூப்பிட்டான். கோல்ஃபும் உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ரொம்ப டர் ஆகிட்டான் பையன். ஐயோ என்னை விட்டு போயிடாதீங்களா நானும் வந்துடுறேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து வேக வேகமாக கிச்சனுக்குள்ள வந்து ஓடிட்டான். டேய் நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு கோல்ஃப் வந்து கஸ்ஸை வந்து கூப்பிட்டுருக்கான். டேய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் இல்லை, அது மட்டும் இல்லாமல் கஸ் வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணியிருக்கான், அவனும் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஆட்டோ வந்து சொல்லியிருக்கான்.
சரி பசிக்குது என்ன பண்ண அப்படின்னு கோல்ஃப் வந்து கேட்க, அதான் இங்கே வந்து சிக்கன் இருக்குது இதையே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கஸ் வந்து சொல்கிறான். ஐயோ பாவம், இதெல்லாம் கொள்ளுமா அப்படின்னு இந்த ஆட் பையன் வந்து ரொம்ப பரிதாபமாக பேசுகிறான். சே நம்ம ஆள் வந்து இவ்வளோ இறக்க குணம் உள்ளவனா அப்படின்னு கோல்ஃப் வந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆட் பையன் வந்து சட்டுன்னு என்ன சொல்கிறான்னு பார்த்தா, எடுங்கட கத்திய, மூணு கோழியும் இன்னைக்கு வந்து அறுத்துற வேண்டியதான் அப்படின்னு வயலன்ஸாக பேசுகிறான். அடப்பாவி, உன்னை இறக்க குணவுலையும் பார்த்தேன், இப்போடா இப்படி பேசியிருக்க அப்படின்னு கோல்ஃபோட ரியாக்ஷனே மாறி போச்சு. அடுத்து நம்மளோட ஹீரோஸ் வந்து பிடிச்சிட்டு அந்த கோழியை வந்து பறத்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கஸ் வரான். இப்போன்னு பார்த்தா கஸ் கிட்ட வந்து ஆட் வந்து என்ன கேட்குறான்னு பார்த்தா, ஆமாம் கஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படின்னு ஆட் வந்து கேட்குறான். அது எனக்கு வந்து பேங்க்னு ஒரு ஆள் இருக்காங்கப்பா அப்படின்னு கஸ் வந்து சொல்கிறோம். அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு ஆட் வந்து நிறைய கேள்வி கேட்குறோம். டே ஹார்ட்டு, கஸ்ஸும் நம்மள மாதிரி தான், ஆக்சுவலாக பேங்குங்கிற வந்து ஒரு பையன்தான், அவனை தான் இவன் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கோல் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அவங்க இப்போ எங்க அப்படின்னு ஆட் வந்து கேட்க, அவன் தான் சலீம் ஆயிட்டானே அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது சலீமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஆட் வந்து கேட்க, சலீம்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் வந்து யார் வந்து எதிர்த்து போராடுறாங்களோ அவங்க தான் சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு கோல்ஃப் வந்து நிறைய பொலிட்டிக்கல் விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி சரிடா, எனக்கு இந்த பாலிடிக்ஸ்லாம் ஒன்றும் புரியாது, இதை பற்றிலாம் ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு ஆட் வந்து சொல்லிடுறான். சரி ஆட்டு, உனக்கு இது வரைக்கும் எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு கஸ் வந்து ஆட்கிட்ட வந்து கேட்குறான். என்னது எத்தனை பாய் ஃப்ரெண்டா, இவன் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆட் வந்து சொல்கிறான். என்னது இவன் தான் ஃபஸ்ட்டா, அப்போ இவன் தான் உனக்கு வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான் போலையே அப்படின்னு கஸ் வந்து கேட்க, டேய் இன்னும் எங்களுக்குள்ள வந்து எதுவுமே நடக்கலடா, ஃபஸ்ட்டு கிஸ் கூட நடக்கலடா அப்படின்னு கோல் வந்து ஆத்திரத்தில் பேசியிருக்கான். என்னது இன்னும் எதுவும் நடக்கலையா, கல்யாணமே முடிஞ்சு போச்சு இன்னும் அதை நடக்கலை, பாருங்க மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் போங்க சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ் வந்து எழுந்துட்டு போயிட்டான். இந்த கேங்ஸ்டர் கேங்கில் உள்ளவங்களும் பார்த்தா எப்படியோ ஒரு காரை கண்டுபிடிச்சி அந்த ஐடி கார்டை வச்சு ஆர்ட்டை வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் வந்து எல்லாம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஆர்ட் பையனா வெக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்கான், கோல்ட் ஃபேனா குளிச்சுட்டு வரான். அப்படியே பார்த்தா இவன் வந்து ரொமான்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் நடுவில் வந்து ஃபர்ஸ்ட் கீஸு அப்படின்னு எல்லாமே போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் பார்த்தா நடுவில் வந்து ஆர்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. டேய் எப்பாரு லவ்க்கு நடுவில் வந்து ஜெண்டர்லாம் முக்கியமே இல்லை அப்படின்னு கோல்ஃப் வந்து எப்படியோ ஆர்ட்டை வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் வந்து ரொமான்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட ஹீரோஸ் வந்து ரொம்ப டயர்டாகி படுத்திருக்காங்க. இப்போன்னு பார்த்து ஆர்ட்டுக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்னது இது, ஏதோ சரியில்லை, என் மனசுக்கு வந்து ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு ஆர்ட் வந்து அது என்ன ஏதுன்னு எழுந்து போய் பார்க்க போகிறான். அதுக்குள்ளேயும் பார்த்தா இந்த கோல்ஃப் பையன் வந்துட்டான். என்னடா என்னை விட்டுட்டு மறுபடியும் தப்பிச்சு போக பார்க்குறியா என்ன அப்படின்னு கோல்ஃப் வந்து கேட்குறான். நான் ஏன்டா தப்பிச்சு போக போகிறேன் அப்படின்னு ஆர்ட் வந்து கேட்டால், இப்படி தானே ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து அதெல்லாம் ஞாபகப்படுத்திருக்கான். டே லூசு பையில் ஏதோ சத்தம் கேட்குதுடா அப்படின்னு ஆர்ட் வந்து சொன்னான். என்னது சத்தமா, அதெல்லாம் ஒன்றும் கேட்காதுடா அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்பயும் இவனோட ரொமான்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா மறுபடியும் டயர்டாக படுத்திருக்காங்க. கோல்ஃப் வந்து தூங்கிட்டு இருக்கானா ஆர்ட் வந்து கண்டுபிடிச்சி பார்த்தோன்னே, என் ஆள் வந்து எவ்வளோ க்யூட்டாக தூங்குறான் அப்படின்னு ஆர்ட் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, கோல்ஃபோட உதட்டில் வந்து சட்டுன்னு லைட்டாக ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு விலகிட்டான். இந்த கோல்ஃப் பையனை பார்த்தா தூங்கலை போலையே அவனை இழுத்து வச்சு சட்டுன்னு கொடுத்துட்டான். அப்படியே பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் வந்து ரொமான்ஸ் வந்து அள்ளி தெளிக்கிறாங்கப்பா, இதனால வரைக்கும் பண்ணாத வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் பார்த்தா பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குங்க. இப்போன்னு பார்த்தா ஆர்ட்டுக்கு வந்து மறுபடியும் பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குது. டே எனக்கு என்னமோ ஏதோ சரியில்லைன்னு தோணுது, நான் போய் பாட்டு வரேன் அப்படின்னு ஆர்ட் வந்து எழுந்து போகிறான். கோல்ஃபும் பார்த்தா அந்த வீட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். கீழே வந்து பார்த்தா அந்த கஸ் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். டே நான் பெட்ரோல் வாங்க போகிறேன், பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கஸ் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு பெட்ரோல் வாங்க போயிருக்கான் போலியே. ஆர்ட்டு பார்த்தா சுற்றி முற்றி அங்கே உள்ள எல்லா ரூமையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு ரூமோட கதை வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடுது. இதை பார்த்தோன்னே ஆர்ட் வந்து பதறிட்டான். கோல்ஃப் கோல்ஃப் சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். டே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கோல்ஃப் வந்து கேட்குறான். அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு ஆர்ட் வந்து சொல்ல, இவனும் பார்த்தா மெல்லமாக போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்க போகிறான். உள்ளே போய் பார்த்தா ஒரு வயசான ஆள் தான் இருக்காரு.
ஆக்சுவலாக பார்த்தா இவர் தான் இந்த வீட்டோட ஓனரே. இவரை பார்த்தா ரொம்ப பொறுமையா, ஆ வாங்க தம்பி அப்படின்னு வெல்கம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பார்த்தா இந்த தாத்தா வந்து இவங்க எல்லாருமே நைட்டு வந்ததை வந்து பார்த்துருக்க தான் செஞ்சிருப்பாரு. ஆனால் என்ன ஏதுன்னு பெருசாக வந்து கேட்டிருக்க மாட்டாரு. ஆமாம் தம்பி, நைட்டு வந்தீங்க, ஸ்டே பண்ணீங்க, எல்லாம் சரிதான். அதுக்காக நைட்டு வந்து எதுக்கு வந்து சண்டை போட்டுக்கிருந்தீங்க அப்படின்னு இவர் வந்து கேட்டுக்கிருக்காரு. என்னது சண்டை போட்டோமா அப்படின்னு இவங்க வந்து முழிக்கிறாங்க. ஆமாம், நேற்று நைட்டு ஃபுல்லாக சண்டை தானே போட்டீங்க, அதனால தான் பாருங்க என்னால் தூங்க கூட முடியல, அவ்வளோ கத்தி கத்தி எல்லாத்தையும் பண்ணிக்கிருந்தீங்க போலையே அப்படின்னு தாத்தா வந்து கேட்டுக்கிருக்காரு. ஆக்சுவலாக அந்த பசங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் தாத்தா வந்து இப்படி பேசிக்கிருக்காரு. ஆக்சுவலாக தாத்தா நாங்கள் வந்துடும் பாய் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லியும் கூட அந்த தாத்தாவுக்கு வந்து ஒன்றும் புரியலை. சரி பாய் ஃப்ரெண்ட்னா அதுக்காக சண்டை போடலாமா, சண்டை போடுறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு இந்த தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சாரிங்க தாத்தா, இப்படிலாம் பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ணதால உங்கள் தூக்கம் கேட்டு போச்சுல அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்குறோங்க. அப்படியே பார்த்தா ஆமாம் தாத்தா, நீங்கள் எதுக்கு பங்கருக்கு போகல அப்படின்னு நம்ம பசங்க வந்து கேட்க, என்னப்பா இது என்ன மாதிரி சாகிறாள்லாம் எதுக்கு அங்கே போய்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் பங்கர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குப்பா, பணம் உள்ளவனுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் எவன் அதிகம் படிச்சிருக்கானோ அவனுக்கு ஒரு மாதிரியோ, எவன் கம்மியாக படிச்சிருக்கானோ அவனுக்கு ஒரு மாதிரியும், எவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கானோ அவனுக்கு ஒரு மாதிரியும், கவர்மெண்ட் ஜாப்பே இல்லாமல் எவன் கீழ்மட்ட ரேஞ்சுக்கு இருக்கானோ அவனுக்கு ஒரு மாதிரியும், பங்கர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பையன் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கான், அதனால பார்த்தா அவனுக்கு வந்து ஹையர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ரெண்டாவது பையன் வந்து இப்போதான் ஸ்கூலுக்கு போயிருக்கான், அதனால பார்த்தா அவனுக்கு வந்து லோயர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பங்கர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குப்பா, பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வந்து அதிகாரம் இருக்குது, அங்கே போயும் பாரு நம்மளோட மனுஷங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கவர்மெண்ட் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு பங்கர் வந்து செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்காக பார்த்தா நம்மளோட கவர்மெண்ட் வந்து அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு வந்து 100 வருஷம் பார்த்தா கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு இந்த தாத்தா வந்து எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. யார்டா இவர் பங்கரை பற்றி இப்படி புட்டு புட்டுன்னு வைக்கிறாரு அப்படின்னு பசங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்குங்க. ஆமாம் தாத்தா, இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்களே, இந்த பங்கர் லாவோஸ் பங்கர் வந்து எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு பசங்க வந்து கேட்க, அதையும் பார்த்தா அந்த தாத்தா வந்து தெளிவாக சொல்கிறாரு. ஓ அந்த பங்கரா, அங்கே தான் என் தங்கச்சியும் என் தங்கச்சி வீட்டுக்காரரும் இருக்காங்கப்பா அப்படின்னு தாத்தா வந்து சொல்லிக்கிட்டே பார்த்தா அந்த பங்கருக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு எல்லாரோடையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போன்னு பார்த்து கஸ் வேற வரோம், என்னப்பா கஸ் வந்துட்டியா அப்படின்னு தாத்தா வந்து கேட்டுருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தா கஸ் வந்து இந்த தாத்தா கூட வந்து நைட்டே அறிமுகம் ஆகிட்டான். கஸ் வந்து பேசி முடிச்சுட்டு போனோம்ல, அப்பயே பார்த்தா இங்கே வந்து ஒரு தாத்தா இருக்காரு அப்படின்னு பார்த்து இந்த தாத்தா கூட வந்து நல்லா பேசி வச்சுக்கிட்டான். டே என்னடா இது, நேற்று நைட்டு ஃபுல்லாக தாத்தாவை வந்து தூங்க விடாம என்ன சண்டை போட்டிக்கலாமே, தாத்தா வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு கஸ் வேற வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அடட விடுப்பா சின்ன பசங்க தானே, ஆமாம் நீ எதுக்கு வெளியே போயிட்டு வர அப்படின்னு தாத்தா வந்து கேட்க, என்ன தாத்தா நீங்கள் பெட்ரோல் வேணும்ல, பெட்ரோல் இருந்தால் தானே அடுத்து பங்கர் நோக்கி போக முடியும் அப்படின்னு கஸ் வந்து சொல்லியிருக்கான். அட பெட்ரோலா, இதை நீ எங்கிட்ட வந்து முதல்ல கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு தாத்தா வந்து சொல்றாரு. தாத்தா எதுக்கு இப்படி சொல்றாருன்னு பார்த்தா தாத்தா வந்து இவர்கிட்ட உள்ள ஒரு புத்தம் புது காரை வந்து எடுத்து கொடுக்குறாரு. அந்த காரை பார்த்தா அவ்வளோ புத்தம் புதுசா அழகா இருக்குது, தாத்தா இது எங்களுக்கா அப்படின்னு பசங்க வந்து ஷாக்காகி கேட்குறாங்க. என்னப்பா நீங்க உலகமே அழிய போகுது, இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு தாத்தா வந்து இந்த காரையே பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு. பசங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தா இந்த பூமி வந்து அழிய போகுதுல, அதனால வானம் வந்து பார்த்தா அப்படியே நெருப்பு குழம்பு வந்து கக்குற மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. பசங்க எல்லாரும் அதே பார்த்தே இருக்காங்க. இப்போ பார்த்தா பசங்க வந்து தாத்தாவே கூப்பிடுறாங்க, இல்லைப்பா என்னோட உயிர் வந்து எங்கே போனால் என்ன, நீங்கள் போங்க அப்படின்னு தாத்தா வந்து எல்லாத்தையும் வழி அனுப்பி விடுறாங்க. ஆனால் கோல்ஃபுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, தாத்தா வந்து லாஸ்ட்டாக போகிறது கூடி ஹக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கோல்ஃப் வந்து தாத்தா வந்து ஹக் பண்ண போகிறோம். பின்னாடியே பார்த்தா ஆர்ட்டு கஸ் அப்படின்னு எல்லாருமே ஹக் பண்ணிக்கிட்டு பாசமலையே பொழிகிறாங்க. அப்படியோ தாத்தா கிட்ட இருந்து வாங்கின காரை வச்சு இவங்க வந்து பார்த்தா இவங்க வந்து ஒரு கார் வச்சுருந்தாங்களே அந்த காரை நோக்கி போகிறாங்க. சரி அதில் ஏதாச்சும் நமக்கு வந்து தேவையானதாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு போகலாம் அப்படின்னு அவங்க வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கார் கதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, பார்த்தா அந்த காரோட வீலிங்ல வந்து கத்தி வந்து யாரோ குத்தி வச்சிருக்காங்க. இந்த கத்தியை வந்து பார்த்தோன்னே கஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டான். டேய் இந்த கத்தியை வந்து அந்த கேங்ஸ்டர் கேங்ல உள்ளவங்க தான் யூஸ் பண்ணாங்க, அன்னைக்கு கூட நம்மளை வந்து கீச்சை யூஸ் பண்ணாங்கள அதே கத்தி தான்டா, அவனுக்கு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க போலயே அப்படின்னு கஸ் வந்து ரொம்ப பயப்படுறான். இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.